வெல்கம் டு லக்ஷ்மி டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் புதிய கல்விக் கொள்கை. இப்போ ரீசெண்டாக குரூப் 1 எக்ஸாமில் கூட இதை பற்றி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, அதனால் குரூப் 2 மெயின்ஸ்க்கும் கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கொஸ்டின் பார்க்கலாம். புதிய கல்விக் கொள்கை ஃபஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னா என்னென்னு தெரியணும். தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னா இந்தியாவில் கல்வியை மேம்படுத்த மத்திய அரசால் வடிவமைக்கப்படுவது தேசிய கல்விக் கொள்கை. யார் வடிவமைப்பாங்க அப்படின்னா மத்திய அரசு. மத்திய அரசால் வடிவமைக்கப்படுவது தேசிய கல்விக் கொள்கை. இதில் பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி, முதியோர் கல்வி உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுதல்கள் இடம்பெற்றிருக்கும். பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி, முதியோர் கல்வி எல்லாத்த பற்றின டீட்டெயில்ஸு, என்ன எப்படி எப்படி கல்வியை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல்கள் இடம்பெற்றிருக்கும். அடுத்தது புதிய கல்விக் கொள்கை. இந்தியாவின் கல்விக் கொள்கையை மாற்ற கஸ்தூரி ரங்கன் தலைமையில் குழு ஒன்றை மத்திய அரசு எப்போ ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா 2017 அமைத்தது. கஸ்தூரி ரங்கன் அப்படிங்கிறவர் ஓய்வு பெற்ற நீதிபதி. கல்விக் கொள்கையை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக 2017 அமைச்சாங்க. இக்குழு தனது வரைவு அறிக்கையை 1 June 2019 சமர்ப்பித்தது. கரெக்டாக 2 வருஷத்தில் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. இவ்வரைவின் மீதான கருத்து கேட்பு 30 June வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் அடுத்த மாதம் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டது, ஜூலை வரைக்கும் நீட்டிச்சிருப்பாங்க. அடுத்தது இதில் இடம்பெற்றுள்ள பல அம்சங்களுக்கு தமிழகத்தில் இருந்து பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. அதில் உள்ள சிறப்பு அம்சங்கள்னு அதில் கொடுத்துருந்தது எல்லாத்துலேயுமே அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மும்மொழி கல்வி, அடுத்தது 3வது வயசுலேயே பள்ளிக்கல்வி வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சில இருக்கும். அதனால் தமிழகத்திலிருந்து பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. பின்னர் சில திருத்தங்களோடு புதிய கல்விக் கொள்கை வரைவு திட்டத்தை மத்திய அரசு இணையதளத்தில் வெளியிட்டது. அடுத்தது இந்தியாவில் கல்விக் கொள்கை எப்படி வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல் தேசிய கல்விக் கொள்கை பிரதமர் இந்திரா காந்தியால் 1968 கொண்டு வரப்பட்டது. முதல் கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்னென்னா 1968. யாரோட பீரியட்லனா இந்திரா காந்தி. அடுத்து 2வது தேசிய கல்விக் கொள்கை பிரதமர் ராஜீவ்காந்தியால் 1986 கொண்டு வரப்பட்டது. இந்த இயர் 68, அதை அப்படியே மாற்றி போட்டோம்னா 86. 1986 புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு கேட்டாலும் இந்த ஆன்சர் தான் வரும். 1986 கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் கழித்து 92 நரசிம்மராவ் பீரியடில் வந்து இதில் கொஞ்சம் திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டன. 1992 சில திருத்தங்கள் நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்டன. அடுத்தது முக்கிய சிறப்பு அம்சங்கள். இப்போ ரீசெண்டாக உள்ள புதிய கல்விக் கொள்கை 2020 சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்ட், குருகுலம், பாடசாலை போன்ற பழைய கல்வி முறைகள் அறிமுகப்படுத்துதல். பழைய கல்வி முறைகள் இப்போ பழக்கத்தில் இல்லாததை அறிமுகப்படுத்துகிறாங்க, குருகுலம், பாடசாலை. அடுத்தது 3, 5, 8 வகுப்புகளில் தேசிய திறனாய்வு தேர்வு நடத்தி மாணவர்களின் கற்றல் திறனை கண்டறிதல். தேசிய திறனாய்வு தேர்வு நடக்கும் எந்தெந்த கிளாஸ்க்கெலாம் அப்படின்னா 3வது வகுப்பு, 5வது வகுப்பு, 8வது வகுப்பு தேசிய திறனாய்வு தேர்வு நடைபெறும். அடுத்தது 8வது வகுப்புடன் பொதுக்கல்வியை முடித்துவிட்டு 9 முதல் 12வது வகுப்பு வரை எதிர்கால படிப்பிற்கான பாடங்களை தேர்வு செய்தல். எதிர்கால படிப்புனா கோர்ஸ் செலக்ட் பண்ணி படிக்கிறது, இப்போது +1, +2 தான் செலக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கையில் 9th எதிர்கால படிப்பிற்கான பாடங்களை தேர்வு செய்தல். அடுத்தது 8வது வகுப்பு வரை கட்டாய தமிழ்மொழி கல்வி. 8வது வகுப்பு வரைக்கும் தாய்மொழி கல்வியில் தான் பாடம் கற்றுக்கணும். அடுத்தது மற்ற லாங்குவேஜஸ் வந்து ஒரு பேப்பராக இருக்கும். அனைத்து மாநிலங்களிலும் மும்மொழி கல்வி திட்டம் அதில் வந்து ஃபஸ்ட்டு தாய்மொழி, அதுக்கப்புறம் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், அது இங்கிலீஷ் வரும். அடுத்து 3வது வந்து ஹிந்தி கட்டாயமாக இருந்துச்சு. இப்போ வந்து 3வதாக ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜ், இந்தியன் லாங்குவேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போது தமிழ், இங்கிலீஷ், 3வது இன்னொரு லாங்குவேஜ், அப்போ மும்மொழி கல்வி திட்டம். அடுத்தது 12வது வகுப்பு வரை கல்வி கற்பதை கட்டாயமாக்குதல். 12வது வகுப்பு வரை எல்லாமே கட்டாயமாக கல்வி பெற வேண்டும். அடுத்தது தொடக்க கல்வியில் சத்தான காலை உணவு மற்றும் மதிய உணவு வழங்கல். தொடக்க கல்வின்னா 5th வரைக்கும், அதில் வந்து சத்தான காலை உணவு மற்றும் மதிய உணவு வழங்கல். அடுத்தது கல்வித்துறை சார்ந்த உயர் அமைப்புகளை கலைத்துவிட்டு தேசிய கல்வி ஆணையத்தை அமைத்தல். கல்வித்துறை சார்ந்த உயர் அமைப்புகள் இப்போ ரீசெண்டாக இருக்கிறது எல்லாத்தையுமே கலைச்சிட்டு தேசிய கல்வி ஆணையம் அப்படிங்கிறத அமைக்கிறது. அடுத்தது கல்லூரி பல்கலைக்கழக படிப்புகளுக்கு NTA எனப்படும் அமைப்பை உருவாக்கி நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்களை தேர்வு செய்தல். கல்லூரி இப்போ யூஜி படிக்கணும்னாலும் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னாலும் NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இது மாதிரி அமைப்புகளை உருவாக்கி நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்களை தேர்வு செய்தல். முன்ன இன்ஜினியரிங்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு, அதே மாதிரி இப்போ யூஜி எந்த டிகிரி பண்ணாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கணும் அப்படிங்கிறாங்க.
அடுத்து தேசிய அளவிலான தேர்வு மூலம் முதுநிலை மருத்துவத்திற்கான மாணவர்களை தேர்வு செய்தல். இப்போ நீட் நடக்கல, அதே மாதிரி முதுநிலை மருத்துவத்திற்கும் தேர்வு மூலமாக மாணவர்களை தேர்வு செய்தல். அடுத்தது பள்ளிக்கல்வி பிரிவுகள். பள்ளிக்கல்வியில் வந்து இப்போது இருக்கிறது வந்து 10+2 அந்த சிஸ்டம். இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பள்ளிக்கல்வி பிரிவுகள் 5+3+3+4. ஃபஸ்ட்டு 5 அப்படிங்கிறது முன் தொடக்க கல்வி. அதில் என்னெல்லாம் வரும்னா, எல்கேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை வரும், 3வது வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும். அடுத்தது தொடக்க கல்வி அப்படிங்கிறது 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை. அடுத்து நடுநிலை கல்வி அப்படிங்கிறது 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை. மேல்நிலை கல்வி அப்படிங்கிறது 9 முதல் 12 வரை. இப்போ ரீசெண்டாக இருக்கிறது உயர்நிலை கல்வி அப்படின்னு 9th 10th இருக்கும். இப்போ அது ஃபுல்லாகவே மேல்நிலை கல்வியில் சேர்த்துருக்காங்க. அடுத்தது இதுக்கு எதிர்ப்பு நிறைய வருது, அதனால் அதுக்கு என்ன காரணம், எதனால் எதிர்க்கப்படுகிறது அப்படின்னா, கல்வி முறையை பின்னோக்கி செலுத்தும் கொள்கை. இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிறப்பம்சங்களில் குருகுலம் பாடசாலை இது எல்லாமே பழைய கல்வி முறைகள் தான், அதை வந்து திருப்ப கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் கல்வி முறை வந்து பின்னோக்கி செல்லும் அப்படின்னு ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்து மாநில அரசின் அதிகாரத்தை பறிக்கும் செயல். எல்லா கல்வி உயர் அமைப்புகளையும் எடுத்துட்டு பாயிண்ட்டு, தேசிய கல்வி ஆணையத்தை அமைத்தல்னு கொடுத்துருக்காங்களா இந்த பாயிண்ட். எல்லா கல்வி உயர் அமைப்புகளையும் கலைத்துவிட்டு தேசிய கல்வி ஆணையம் அமைக்கும்போது மொத்த கட்டுப்பாடும் எதில் போயிடும், மாநில அரசோட அதிகாரம் எல்லாமே பறிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு போயிடும். அடுத்து கல்விக்காக கோச்சிங் சென்டர்களை நாடும் நிலை. எல்லா கோர்ஸுக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னா கோச்சிங் சென்டர்கள் வந்து கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறவங்க தான் அதில் செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமை வரும். அதனால் கோச்சிங் சென்டர்களை நாடும் நிலை வரும். அடுத்து 3 வயதிலேயே கல்வியை தேடுவது தேவையில்லாதது. 3 வயதிலேயே எஜுகேஷன் ஃபுல்லாக ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கும்போது அது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வந்து குழந்தைகளுக்கு ஏற்படுத்தும். அடுத்தது பாட புத்தகங்களை உருவாக்கும் அதிகாரம் NCERTக்கு மாறுவதால் மாநிலங்களில் உள்ள ஆசிரியர்கள் திறனற்றவர்களாக மாறும் நிலை ஏற்படும். இப்போ NCERT அப்படிங்கிறது இப்போது CBSE அந்த இதுக்கெலாம் டெக்ஸ்ட் புக் வந்து அவங்க தான் வழங்குறவங்க. அப்போது இப்போது எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் அப்படிங்கும்போது NCERTக்கு மட்டும்தான் ஒர்க்கு, மற்ற மாநிலங்களில் உள்ள ஆசிரியர்கள் வந்து திறனற்றவர்களாக மாறும் நிலை ஏற்படும். அடுத்தது நன்மைகள் அப்படின்னா தரமான கல்வி கிடைக்கும், அதுக்காக தான் புதிய கல்விக் கொள்கை. அடுத்தது மாணவர்களின் திறன் உலக நாடுகளுடன் ஒப்பிடும் அளவிற்கு முன்னேற்றம் அடையும். தொழிற்கல்வி 9ஆம் வகுப்புலேருந்தே அவங்க வந்து அவங்களுக்கு இது தொழிற்கல்வி இதெல்லாம் கிடைக்கிறதுனால உலக நாடுகளோட ஒப்பிடும் அளவிற்கு முன்னேற்றம் அடையும் திறன். அடுத்து தாய்மொழி கல்வி அனுமதிக்கப்படுவதால் கற்றல் சிறப்பாக இருக்கும். 8th வரைக்கும் தாய்மொழி கல்வியில் தான் படிப்பாங்க, மற்ற லாங்குவேஜ் வந்து ஒரு பேப்பராக தான் இருக்கும், அதனால் கற்றல் சிறப்பாக நிகழும். அடுத்தது இடைநிலை கல்வியில் தொழிற்கல்வி நேரடி பயிற்சி மூலம் அனுபவ கல்வி போட்டித் தேர்வுகளுக்கு ஏற்ப தயார்படுத்தும் திறன் வளர்ப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம். இடைநிலை கல்வியில் தொழிற்கல்வி நேரடி பயிற்சி மூலம் அனுபவ கல்வி, அடுத்து போட்டித் தேர்வுகளுக்கு ஏற்ப தயார்படுத்தும் திறன் வளர்ப்பு, அது எல்லாமே இந்த கல்விக் கொள்கையில் இருக்கிறதுனால முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அதனால் இதுவும் ஒரு நன்மை தான். அடுத்தது அகாடமிக் கிரெடிட் என்ற முறையில் மதிப்பெண் வழங்கப்படுதல். இப்போது 3rd, 5th, 8th எல்லாத்துக்குமே இந்த தேர்வு மாதிரி வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதுக்கு வந்து மதிப்பெண் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, அகாடமிக் கிரெடிட் என்ற முறையில் மதிப்பெண் வழங்கப்படுதல். இது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். அடுத்தது எம்ஃபில் படிப்பு முழுவதுமாக ரத்து செய்யப்படும். அடுத்தது நாட்டில் பட்ஜெட்டில் 6% கல்விக்கு ஒதுக்கப்படுகிறது. இந்த கல்விக் கொள்கைப்படி பட்ஜெட்டில் 6% ஒதுக்கணும். இதுவரைக்கும் வந்து 3% தான் ஒதுக்கப்படுது, இனி 6% கல்விக்கு ஒதுக்கப்படுகிறது. அடுத்து 100 சர்வதேச கல்வி நிறுவனங்கள் இங்கு கல்வி மையங்கள் அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கல்வி நிறுவனங்கள் வந்து இங்கே இந்தியாவுக்குள்ளே வராங்க, எத்தனைனா 100 கல்வி மையங்கள் அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சர்வதேச தரத்தில் கல்வி அமையும், கல்வியோட தரமே அதிகரிக்கும். இடைநின்ற மாணவர்களை கல்வி பெறச் செய்தல். 12th வரைக்கும் எந்த கிளாஸ்லனாலும் போயிட்டு ரீஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால் இடைநின்ற மாணவர்கள் வந்து கல்வி பெறுவதற்கு இது வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வந்து ஆண்டிற்கு 2 முறை நடப்பதால் வருஷத்தில் 2 டைம் நடக்கும், அதனால் தேர்வு நெருக்கடி மன உளைச்சல் வந்து மாணவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அடுத்தது 4 ஆண்டு பிஎட் படிப்பு மூலம் ஆசிரியர் தரம் உயரும். ஆசிரியர்களுக்கு வந்து பிஎட் இப்போ 2 வருஷ கோர்ஸ் இருக்குது, முன்னாடி 1 வருஷம் இருந்துச்சு, இப்போ அதை ஃபுல்லாக வந்து இன்டகிரேட்டட் கோர்ஸாக பிஎஸ்சி இல்லைனா பிஏ படிக்காமல் மொத்தமாக பிஎட் 4 வருஷத்துக்கு படிக்கிறதுனால ஆசிரியரோட தரம் உயரும்.
அடுத்தது இந்தியாவில் சமூக பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த ஒரு புதிய கல்விக் கொள்கை அவசியம்தான். ஏன்னா இப்போ இருக்கிற கல்விக் கொள்கை வந்து எப்போ உள்ளது, 1986 உள்ளது. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் திருத்தம் தான் பண்ணியிருப்பாங்க 92ல, 30-35 வருஷம் கிட்ட ஆகுது. அதனால் புதிய கல்விக் கொள்கை அவசியம். அவ்வாறு இந்திய இளைஞர்களுக்கு 21ஆம் நூற்றாண்டுக்கு தேவையான தகுதிகளை வளர்க்கவும் வேலைவாய்ப்புகளை பெறவும் தொழில் முனைவோராக உருவாக்கவும் வழி செய்வதாக இக்கொள்கை அமையும். அதனால் இது வந்து வரவேற்கத்தக்கது தான் அப்படின்னு முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.